நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோன் ஃபினிஷ்டு வில்லா, ஃபுல் ஸ்டோன் ஃபினிஷிங், அவுட்ரு காம்பவுண்ட் வாலு, காம்பவுண்ட் வால் இன்சைடு, அப்புறம் வந்து வில்லாவோட அவுட்ரு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, எல்லா பக்கத்துலேயும் வந்து ஸ்டோன் ஃபினிஷிங் தான். ஃபுல்லாகவே ஸ்டோன் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வில்லா முடிஞ்சு இப்போ எல்லாமே செக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. உள்ளே போய் பார்க்கும், உள்ளே வந்து இப்போ டெக்கோர் ஒர்க் போயிட்டுருக்கு. போர்சிலிங்கு, அந்த ஜிப்சம் போர்டில் வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. முன்னாடியே இந்த வீடியோ பார்த்துருப்போம் மேபி, அப்போ வந்து லைட்லாம் இல்லை. இப்போ நம்ம லைட்லாம் செட் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணி வச்சு ஆல்மோஸ்ட்டு. உள்ளே இன்சைடில் டெக்கோர் போட்டதால் இன்னும் பேலன்ஸ் லைட்லாம் எதுவும் பண்ணல. உள்ளே போவோம், போய் பார்க்கும். புறா தொல்லைங்க தான் தாங்க மாட்டேது. இங்கே புறா நிறையா வந்தது, அங்கே பாருங்கள், நிறையா கச்சரா பண்ணிட்டு போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் புறாவெல்லாம் துரத்துறதுக்கு வழி பார்க்கணும். ஒரு பெரிய டோரு, கிளாஸ் டோரு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக இன்டீரியரு டெக்கரேஷன் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கலரிங்லாம் கொடுத்துட்டு பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் கரண்ட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துட்றாங்க, கரண்ட்டு கனெக்ஷன் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் ஆல்மோஸ்ட்டு இது இந்த டெக்கரேஷன் முடிஞ்சதும் பால் காய்ச்ச வேண்டியதான், வீட்டுக்கு குடி வந்துட வேண்டியதான். டெக்கர் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். கோபால் ரொம்ப நாளாக கோபால் தனியாக வேலை பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுறது, தனிமையில் அவன்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அடுத்தது வந்து இது பேக் சைடில் ஃபுல் கிச்சன் போர்ஷன். கிச்சன் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தனியாக இருக்குது. உள்ள கப்போர்டுக்கு போட்டெல்லாம் அடிக்கணும். இப்போ ஜஸ்ட்டு இது மட்டும் பண்ணி வச்சுருக்கேன்னு எதுவும் ரெடி பண்ணல. கப்போர்டெலாம் அடிக்காமல் இருக்குது. அப்புறம் அது லாண்ட்ரி, இது வந்து ஒரு பெட்ரூமு. உள்ள நிறைய செட்டிங் வேலை இருக்குது. அந்த பெட்ரூம் கூட பாத்ரூமு எங்கள் வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் ஆரம்பி வந்து இனிமேல் டெக்கோர் அது இதுன்னு அந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்து அவர் ஃபைனல் பண்ணுறது தான் அடுத்த வேலையாக இருக்கும். வேலை இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம், சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் இதே தான் டெக்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேண்ட்ரெல்லாம் முடிச்சாச்சு. டெக்கரேஷன் ஒர்க் முடித்து இந்த தாய் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் கனெக்ஷன், பெட்டு, தாய், பலகாணி எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெளில பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும்.